Hi friends, இன்னைக்கு ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி ஆவடியில இருந்து வந்திருக்கிற அப்ரண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அபிஷியல் டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. தேவைப்படுற பட்சத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேங்க. அப்ளை பண்ற பட்சத்தில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் 214 வேகன்சிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 104 வேகன்சிஸும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு 110 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஷிப்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர்ன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை மோடு வந்து ஆன்லைனு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த அப்ரண்டிஷிப் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு 9000 ரூபீஸ் பர் மந்த்தும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு 8000 ரூபீஸ் பர் மந்த் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸை வந்து அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு இன்டிமேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்பிஎஃப் ஆவடி சென்னையில் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா போட் எஸ்ஆர்பியில் என்ரோல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 10th July 2022. லாஸ்ட் டேட் ஃபார் நேட்ஸ் போர்ட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 25th July 2022 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரிக்கு பார்த்தீங்கன்னா 5th July 2022. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12th July 2022 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 19th and 20th July 2022 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.